தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பான் கார்டு உள்ளவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பான் கார்டு வைத்து இருக்கும் நபர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. நாம் வைத்து இருக்கும் அடிப்படை அட்டைகளில் ஒன்றாக பான் கார்டு அட்டையும் மாறிவிட்டது. பான் அட்டை பயன்படுத்துவதன் மூலம்தான் வங்கி தொடர்பான பல சேவைகளை நாம் பெற முடிகிறது. நாடு முழுக்க பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பான் கார்டு என்பது நம்முடைய நிரந்தர கணக்கு எண் ஆகும். நமது அனைத்து வங்கி எண்கள், வருமான வரி கணக்கு என்று அனைத்துடனும் இந்த எண் இணைக்கப்பட்டு இருக்கும். லோன் எடுக்க, வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கியில் அதிக அளவு பணம் பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு பான் கார்டு மிகவும் அவசியமானதாகும். நம் வரவு செலவு அனைத்தும் இதன் மூலமே கண்காணிக்கவும் படுகிறது. இதற்காக கால அவகாசம் ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டுவிட்டது. பல முறை இந்த அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மார்ச் 31 வரை இதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் உங்கள் பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். இல்லையென்றால் உங்கள் பான் செயலற்றதாகிவிடும். அதாவது அந்த எண் டீஆக்டிவேட் ஆகிவிடும். அப்படி ஆகும் பட்சத்தில் நீங்கள் பணம் அனுப்புவது தொடங்கி லோன் எடுப்பது, வருமான வரி தாக்கல் செய்வது வரை எல்லாம் சிக்கலாகும். சிக்கலாகும் என்பதை விட மொத்தமாக இந்த பணிகளை செய்வது இயலாத காரியமாக ஆகிவிடும். தற்போது இதற்கான கால அவகாசம் ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பலரும் பான் கார்டை இணைக்காமல் இருந்த நிலையில் ஜூன் 30 வரை இணைக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் கட்டணமின்றி பான் அட்டையை இணைக்க ஜூன் 30 நேரம் முடிந்துவிட்டது. அதன் பின் வரும் ஜூன் 31 வரை கட்டணத்துடன் ₹1000 செலுத்தி பான் அட்டையை இணைக்க முடியும். அதற்குள் உங்கள் பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். இல்லையென்றால் உங்கள் பான் செயலற்றதாகிவிடும். இந்த நிலையில் மத்திய அரசு வட்டார தகவல்களின்படி இனிமேல் இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று கூறப்படுகிறது. எனவே அபராதத்தை தவிர்க்க உடனே நீங்கள் உங்கள் ஆதார் பான் கார்டை இணைக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யாத பயனர்கள் இருவரும் தங்கள் ஆதார் மற்றும் பான் எண்ணை வருமான வரித்துறையின் இஃப்ளைங் போர்ட்டலில் முன் உள்ளுழைவு மற்றும் பின் உள்ளுழைவு முறையில் இணைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பான் கார்டோட வந்துட்டு ஜூன் 30 வரையும் கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கு. இன்னுமே இணைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் 30 வரையும் கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. இந்த கால அவகாசம் வந்து இதுக்கு மேலே இனிமேல் நீட்டிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு வந்து செயலிழந்துடணும் சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களால் ஜூன் 30 இணைக்க முடியல அப்படின்னா, ஜூன் 31 ஒரு நாள் மட்டும் நீங்கள் ₹1000 பே பண்ணி வந்து இணைக்க வேண்டியதாக வரும். அதையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பான் கார்டு வந்து செயலற்று போயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் இணைக்காமல் இருக்கீங்களோ வருகின்ற ஜூன் 30 வந்துட்டு ஃப்ரீயாக இணைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.